வெல்கம் டு அஞ்சனை பெட்டி சேனல். இப்போ இட்லி சாம்பார் ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். இந்த வழியாத குக்கர் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். பிரஸ்டீஜில் ஸ்வாச்சங்கிற குக்கர் ப்ராண்டில் வாங்கியிருக்கேன். வாங்கி ஒரு மாதம் ஆகுது, நல்லா தான் யூஸ் ஆகுது. அதில் வந்து இப்போ எப்படி சாம்பார் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 5 நிமிஷத்தில் பண்ணுறது. இட்லி ஊற்றிட்டா கூட 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இதை தாளிக்கட்டும். இதுக்கு வந்து தோரம் பருப்பு போடக்கூடாது, பாசி பருப்பு தான் போடணும். நான் ஒரு 50 கிராம் போட தான் போட்டிருக்கேன். மூணு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். கம்மியாக தான் பண்ணுறோம். மொத்தமே வந்து 25 கிராம் தான். 10 பேருக்கு இதை அலம்பி வச்சுக்கலாம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் தான், ஒரு 4 வெங்காயம் போல் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 போகிறோம். நான் சின்னதாக இருக்கணும்னா 4 எடுத்துக்கோங்க, குட்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் போடணும் போடலாம், நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரையாகட்டும். இந்த புளியெலாம் கூட ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. தக்காளி போட்டுக்கோ, ஒரு தக்காளி போகிறோம். இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம ரிஷுவலாக அடைக்கிற சாம்பார் போல் தான் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் வேக வச்சுக்கோங்க. இதை ஊற வச்சுக்கோங்க, அப்படியே போட்டுருவோம். வாஷ் பண்ணது ஒரு 50 கிராம் தான் போட்டிருக்கேன். இதுலங்கிறதுனால உங்களுக்கு வெயில் வெளியே வந்து பொங்கி வராது. மற்ற குக்கரில் பொங்குற மாதிரி தான் கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா பொங்கவே பொங்காது. இப்போ தேவையான உப்பு போட்டிருக்கோம். இந்த விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பல்ல ஃபுல்லாக வழியவே இல்லை பாருங்கள். இதுதான் மற்ற குக்கருக்கு அதுக்கு வித்தியாசம். திறந்தாச்சு. ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு அதிகமாக ஒன்றுமே ஆகணும். வாஷ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்து போச்சு, நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாம். உனக்கு தண்ணி கெட்டியாக இருந்தது, அதனால் செக் பண்ணிக்கலாம். இப்போ சரியா இருக்கு.
Si te gusta el video, like, share y subscribe.